ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். அன்றைக்கி நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேங்கிறதா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி போல் தான் விளாக் எடுக்கவே ஆரம்பித்தேன். இப்போல்லாம் மெய்டு வந்து சுத்தமாகவே வர்றதில்லை. ஃபோன் பண்ணி கேட்டாலும் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் வந்து கிடையாது. அதனால் வந்து பாத்திரம்லாம் நம்மளே வந்து விளக்கலான்ட்டு காலையிலேயே வந்து லஞ்சு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் பாத்திரம் ஃபுல்லாக நானே வந்து விளக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் எல்லாம் கம்ப்ளீட்டாக விளக்கி முடித்ததுக்கப்புறம் சமையல் வந்து முடிச்சிட்டேன். எங்கள் அத்தை வந்து ரசம் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே, அதாவது எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாத்துக்குமே வந்து சளி, இருமல், இந்த மாதிரி ஃபீவர், இது மாதிரி எல்லாமே இருக்குது. அதனால் கொஞ்சம் ரசம் வந்து வைக்கலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அந்த ரசம் தான் மட்டும் லேட்டாக வச்சுக்கலான்ட்டு ரசத்தை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் விற்கிற இந்த ட்ரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வேறு நியூஸ் பேப்பரையும் மாற்றி வச்சுட்டேன். வீக்லி ஒன்ஸ் இதை வந்து மாற்றிடுவேன். இப்போ ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி இருந்து அதை மாற்றவும் இல்லை. அதனால் கொஞ்சம் ஆயிலாக இருந்தது. அதை எல்லாமே எடுத்து போட்டுட்டு அதையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த கேப்பில் ரசமும் வந்து வச்சுட்டேன். வெயில் வந்து இன்றைக்கி போடுது, ஆனால் காலையில் வெயில் போடுற மாதிரி இருக்குது. ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு காற்று அடிக்குது. ஒரு மாதிரி ஆடி மாதம் காற்றுன்னு சொல்லணும்னா அந்த மாதிரி காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, குளிர்ந்த காற்றா. அதனாலேயே நிறைய பேருக்கு ஃபீவர் வந்து வந்துடுது. காலையிலேயே துணி வந்து போட்டதுனால காய போட்டலான்ட்டு அதை தான் காய போட்டிருக்கேன். ஏன்னா காலையில் தான் கொஞ்சமாவது இந்த வெயில் வந்து வருது, அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே துணி வந்து போட்டுட்டு அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக காய போட்டு முடிச்சிடுவேன். துணியெல்லாம் காய போட்டு முடிச்சதுக்கப்புறம் தீபாவளிக்கு அரைச்ச ரிப்பன் பக்கோடா மாவு வந்து மிச்சம் இருந்துச்சு. என் பையனுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், என் பையனுக்கு வந்து ரிப்பன் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும், அதாவது ஓலை பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து ஊருக்கு போகையில் செஞ்சு கொடுத்து விடலாங்கிறக்காக தான் கொஞ்சம் மாவு மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். மற்றபடி முறுக்கு மாவு அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, அதிரச மாவு இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஓலை பக்கோடா மாவு மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன் அவனுக்காக. சரி, இன்றைக்கி அவன் வந்து ஊருக்கு போகிறான், அதனால் இன்றைக்கி வந்து அவனுக்கு புளிஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு அதை தான் புளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். புளியறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சண்டே அன்னைக்கு தான் போகிறதா என் பையன் வந்து சொல்லியிருந்தான் முதல்ல வரும்போது. இப்போ என்னென்னு தெரில, கொஞ்சம் அங்கே போனால் கொஞ்சம் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அதனால் 2 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ஓலை பக்கோடாவை புழிஞ்சிருக்கேன். இன்றைக்கி நைட்டு வந்து 10 மணிக்கு அவனுக்கு பஸ்ஸு. நேற்று தான் டிக்கெட்டே வந்து புக் பண்ணோம். ஓலை பக்கோடாவும் புளிஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அவன் பிரியமாக சாப்பிட்றது அது ஒரு பழம் தான். அதோடு மட்டும் இல்லாமல் தீபாவளி முடிஞ்சு போகிறதுனால மற்ற பசங்களும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக புளிஞ்சு வந்து கொடுத்து விடலான்ட்டு நான் வந்து புளிஞ்சு கொடுத்து விட்டேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என் காலேஜுக்கு தீபாவளிக்கு அப்புறம் வந்து போகிறது. அதாவது அதனால் கொஞ்சம் பலகாரம்லாம் செஞ்சால் கொஞ்சம் பசங்களும் சேர்ந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக சேர்த்து கொடுத்து விடலான்னு தான் நான் வந்து செஞ்சு கொடுத்து விட்டேன். நிறைய செஞ்சு கொடுத்து விடலாம். என் பையன் வந்து கொண்டு போக மாட்டான் எல்லாத்தையும், அதாவது தூக்கிக்கிட்டு தெரிய மாட்டான், அவனுக்கு வந்து பிடிக்காது. அதனால தான் என் பையன் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா, என்ன என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, என் ஓலப்பக்கடை புளியாதியே, நான் வந்து டயட்டில் இருக்கேன், எனக்கு வேண்டாம், நான் இன்னையிலேருந்து டயட் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவாரி, உன் டயட்டை வந்து 2 நாளைக்கு தள்ளி வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இருக்கலாம்னு நினச்சாலும் நீங்கள் விட மாட்டேன்னு சொல்லி என் பையன் வந்து என்ன கிண்டலாக வந்து என்னிட்ட, ஏன்னா இதை பார்த்தானா அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு அவனுக்கு வந்து இது பிடிக்கும். அதெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை அப்படியே வச்சு நம்ம வந்து வச்சோம்னாக்கும் பதத்து போயிடும். அதனால் வந்து ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சோம்னாக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறக்காக கவரில் போட்டு நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். லக்கேஜே ஆல்ரெடி அவனுக்கு நிறையா இருக்கும், அதோடு இல்லாமல் இதையும் வந்து தூக்கிட்டு போகணுங்கிறக்காக, ஏன்னா தனியாக தான் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து நிறையெல்லாம் கொடுத்து விட மாட்டேன். எப்போவுமே அவன் கொண்டு வர திங்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவான். சரி, இது ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை மட்டும் நான் வந்து இன்றைக்கி புளிஞ்சு எடுத்து வச்சுட்ருக்கேன். வீட்டில் இருக்கும்போதும் சரி, இப்போ என் பையன் சென்னைக்கு போனதுக்கப்புறமும் சரி, அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுக்குறது தான் என்னோடய வேலை. எனக்கு எப்போவுமே வந்து பசங்க என்ன விரும்பி கேட்டாலும் நான் வந்து பெரும்பாலும் செஞ்சு கொடுத்துருவேன். என் பொண்ணாக இருக்கட்டும், என் பையனாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் விரும்பி ஏதாவது கேட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். அன்னைக்கு முடியலை அப்படின்னா கூட நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா பசங்க வந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் வீட்டோட சாப்பாடை வந்து நிறைய வந்து மிஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு தான் நான் வந்து எப்போவுமே நினப்பேன். அதோடு இல்லாமல் செஞ்சு கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் செஞ்சு கொடுக்கணும்னு நினப்பேன். அதை தான் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
காலையில் லஞ்சு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தேன், அதுக்கு பிற ரசம் வெண்டைக்காய் மண்டி. நேற்று சாதம் இருந்ததுனால அதை வந்து தயிர் சாதமாக வந்து கிளறி வச்சுட்டேன். நிறைய வந்து தயிர் ஊற்றமாக பால் நிறையா ஊற்றி தயிர் சாதமாக கிளறி வச்சு லஞ்சு எல்லாமே சாப்பிட்டு முடித்தோம். ஏன்னா இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி சாதம்லாம் சாப்பிட முடியாது, அதனால் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதை ஒரு கொதி வந்து அப்படியே போட்டு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது பால் சாதம் மாதிரி வந்து தயிர் சாதம் மாதிரி வந்து கிளறிக்கலாம். ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். டீ போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டீ கொதிக்கிற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து பாத்திரம்லாம் விலக்கி வச்சுருந்தது இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சலான்னு அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா டீ கொதிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா தான் அந்த இடத்துல நிற்போம், அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னாக்கா டீ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அதுக்குள்ளே நம்ம எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சிடலாம். பக்கத்துலேயே இருக்கும்போதே ஒரு சின்ன சின்ன கிச்சனில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டோம்னாக்கும் கிச்சனில் வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்காது. நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேரம் தான் டீ குடிப்போம், அதாவது ஈவினிங் மட்டும்தான் டீ குடிக்காது, மார்னிங் வந்து டீயே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய விலாகில், காலையில் எப்போவுமே நாங்கள் உளுந்தங்கஞ்சி தான் ரெகுலராக இப்போ எடுத்துக்கிறோம். ஒரு 2-3 மாதமாக அப்படி தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்குது, காலையில் வந்து டீ குடிக்கிறத விட இது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, அதனால நாங்கள் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். நானாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்ட், என் பாப்பா, என் பையன் ஊர்லேருந்து வந்தாலும் அவனுக்கும் அதை தான் நான் வந்து கொடுப்பேன். நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற முடிஞ்சால் கண்டிப்பாக மாற்றலாம், அதுக்கு எல்லாருமே ஒத்து வரணும், அப்போ தான் வந்து அதை மாற்ற முடியும். நம்ம மட்டும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா சத்தியமாக முடியாது. அதுக்கப்புறம் துணி காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பையன் வந்து கிளம்புறதுனால அவனோட துணியெல்லாம் தனியாக மடித்து பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே இந்த கரெக்ட் டயத்துக்கு வந்து நடந்துடும், பெரும்பாலும் அப்படி தான். ஏதாவது ஒரு சில டைம் தான் வந்து கொஞ்சம் முன்னப்பின்ன ஆகும், காலையில் டிஃபன் சாப்பிட்றா இருக்கட்டும், லஞ்சு சாப்பிட்றா இருக்கட்டும், டீ குடிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தந்த வேலை இந்தந்த டயத்துலேயும் நான் வந்து பிரித்து வந்து வச்சுக்குவேன், அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். பெரும்பாலான டைம் வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். காலையில் வந்து எந்திரிச்ச உடனே வந்து லஞ்ச் டிஃபன் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணிக்குள்ளே கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் எனக்கு வந்து வேலை இருக்கும். அந்த இடப்பட்ட இருக்கிற அந்த கேப்பில் தான் நான் வந்து எடிட் பண்ணுறது, ப்ளவுஸ் தைக்கிறது, இந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன். துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் ஓலப்பக்கடா பாப்பாவுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவள் திரும்பி கூட பார்க்காம டிவியை பார்த்துட்டே நல்லா இருக்குது அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு இருந்தா. என் பையனோட லக்கேஜ் எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு, அவனே வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டான். நானும் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிட்டேன், மெயினாக உள்ள லேப்டாப்பு, லேப்டாப் சார்ஜர், மொபைல் சார்ஜர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து செக் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க சில சமயம் மறந்துடுவாங்க, அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். போனதுக்கப்புறம் நினைக்கிறத விட இருக்கும்போதே செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓலப்பக்கடா எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். குளிர்காலம் வர்றதுனால என் பையனுக்கு ஒரு பெட்ஷீட்டும் வந்து கொடுத்து விட்டேன். ஏன்னா நேராக இப்போ போகிற பஸ்ஸு வந்தீங்கன்னா ஹாஸ்டல், அதாவது ரூம், காலேஜ் வாசல்லே வந்து இறங்கிடுவான், அதனால தான் இவ்வளோ கொஞ்சம் லக்கேஜ் அந்த மாதிரி போகிற டயத்தில் நான் கொஞ்சம் கூட திங்ஸ் வந்து கொடுத்து விட்டுவேன். பாப்பாவை தான் வந்து விலக்கேற்றி சாமி கும்பிட சொன்னேன், அவள் வந்து சாமி கும்பிட்டுருக்கா. எப்போவுமே கோயம்பேடு போய் தான் அவன் வந்து சென்னைக்கு வந்து அவங்க காலேஜுக்கு வந்து போவான். இப்போ வந்து இந்த மாதிரி பஸ்ஸு சில சமயம் வந்து நேராக வந்து அவங்க காலேஜ் வாசலே இறங்குறதுனால கொஞ்சம் கூட திங்ஸ் வந்து அப்போதைக்கு மட்டும் கொடுத்து விடுவேன், மற்ற எல்லா நாளும் அந்த மாதிரிலாம் கொடுத்து விட மாட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அவனுக்கும் கொஞ்சம் பஸ் ஏறும்போது ஒன்றும் பண்ணாது, அதனால் கொஞ்சம் டிஃபனை வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு பிடிச்ச வெங்காயம் தக்காளி அதுதான் வந்து வதக்கி விட்டுக்கிட்டுருக்கேன். அந்த சட்னி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் வந்து ஊற்றுறதுக்கு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெளியூர் போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்து நம்ம எடுத்துக்காமல் கொஞ்சம் மைல்டாக வந்து எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கும் வந்து ஒன்றும் பண்ணாது, நம்மளும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா சில சமயம் ஹெவியாக வந்து சாப்பிட்டு போகிறதுனால வாமிட்டோ அல்லது ஸ்டொமக் அப்செட் வந்து ஆகலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து வேறு எதுவுமே நான்வெஜ்ஜோ இல்லை வேறு எதுவுமே போடாமல் வெறும் இட்லி மட்டும் வந்து வச்சுருக்கேன்.
என் பையனுக்கு ஊரில் இருந்து வரும்போது எப்போவுமே இங்கேயே இருந்துடலாங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ரொம்ப நாள் வந்து இருந்தா, அதனால தான் இனிமேலாம் நான் ரொம்ப நாள் வந்து இருக்க மாட்டேன், கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வருவேன், அடிக்கடிலாம் வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனான். டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்த பாத்திரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நைட்டு வாஷ் பண்ணியாச்சு. என் பையன் வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருந்தான். நான் வந்து அதுக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் அடுப்பு எல்லாத்தையும் வந்து தொடச்சலான்ட்டு அதையும் வந்து தொடச்சி விட்டுட்ருக்கேன். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் அது மட்டும்தான் கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும். எனக்கு இந்த மாதிரி வந்து கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மாடலர் கிச்சன் வச்சு கிச்சன் வந்து இருக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. அது எப்போ நிறைவேற போகுதுன்னு தெரியலை, பார்ப்போம். கண்டிப்பாக இன்னொரு வீடுன்னு ஒன்று கட்டினா கண்டிப்பாக அதில் மாடலர் கிச்சன், ஐலாண்ட் கிச்சன், ஐலாண்ட் கிச்சன் மாதிரி தான் வந்து நான் கட்டணும்னு வந்து பிளான் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஹரியும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டான். 9:30 ஆயிடுச்சு மணி. அவங்க அப்பா வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துப்பாங்க. பாப்பா வந்து அதுக்குள்ளே படுக்க வந்துட்டா. இதோடு இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விலாக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.